பின்னர் இதே பாமக அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமதி ராமதாஸ் அவர்கள் என்னென்ன பேசி பேசி இருக்கிறாங்க, அம்மையும் சேர்த்தான் பேசி இருக்கிறாங்க. அது வேற ஏற்கனவே 7 தொகுதிகளில் அவங்க போட்டிக்கிட்டப்போ அதிமுக கூட்டோடு சேர்ந்து அப்ப என்ன நிலைக்கு ஆனாங்கன்னு தெரியும். நான் சொன்னேன், 7 தொகுதியில் போட்டிட்டு 9 தொகுதியில் தோத்தாங்கன்னு சில பேருக்கு புரியல. சொன்னேன், 7 தொகுதிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தது. இன்னொரு 2 தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ராஜ்யசபா. ராஜ்யசபாங்கிறது 2 MP சமம். ராஜ்யசபா கொடுத்தா கேரண்டி போட்டாங்க. இப்போது 7+1 கொடுத்துருக்காங்க. என்ன நடக்க போக்கு இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு வருது பாரு. வே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அதிமுக விமர்சிச்சு நாடக பேசிட்டு போல, வெறும் அறிக்கை விட்டுட்டு போல, பேட்டி கொடுத்து மட்டும் இல்லை புத்தகமே போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? அதிமுகவின் கதை. அந்த புத்தகத்தை போட்டு அந்த பெரிய மனுஷன் தான் இன்னைக்கு போய் பக்கத்தில் உட்காந்துட்டு கைவிடுத்து போற வைக்கல சூடுல சுரணல. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில ஒரு பதவி தேவைதானா நான் கேட்கிறேன். அங்க 7 சீட்டு மட்டும் இல்ல, ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் இல்ல, அதற்கு பின்னாலே இன்னும் இருக்கு. அதெல்லாம் வெளி வரத்தான் போகுது. ஆக அந்த நிலையில இன்றைக்கு நீங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்கன்னா, ஏ ராமதாஸ் அவர்களை கண்டிச்சு எடப்பாடி அடிச்சு மற்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றியும் அதை எழுதியிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதிமுகவின் கதவு தலைப்பு போட்டு அந்த புத்தகத்துல என்ன ஊழல் பண்ணிருக்கிறாங்க, என்ன கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க, ஒத்தவத்துடைய சொத்துக்கள் என்ன, இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க, ஜெயலலிதாவிலிருந்து எடப்பாடியிலிருந்து OPS இருந்து இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களை பத்தியும் அதிமுக பண்டவாளங்களை பத்தி எல்லாம் ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டவர் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு போய் கூட்டு சேர்ந்திருக்கிறது என்ன காரணம்? மக்களை பத்தி கவலைப்படல, நாட்டை பத்தி கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல, இதை பத்தி தான் கவலைப்படுறாங்க. இந்த நிலையில ஒரு கூட்டு BJP அதிமுக பாமக ஒன்று சேர்ந்திருக்கு. நம்ம கூட்டணிங்கிறது நேரத்திற்காக அல்ல, சூழ்நிலைக்காக அல்ல, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.